ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவெரா மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கி பிப்ரவரி ஏழாம் தேதி முடிவடைந்தது இடைத்தேர்தலில் போட்டியிட தொன்னூத்தி ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் எண்பத்தி மூணு பேரின் வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அமமுக வேட்பாளர் சிவபிரசாந்த் உள்பட ஆறு பேர் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர் போட்டியில் உள்ளனர் அதிமுக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி தேமுதிக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களுடன் சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் இதையடுத்து வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே இளங்கோவனுக்கு கை சின்னமும் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவுக்கு இரட்டை இலை சின்னமும் தேமுதிக வேட்பாளர் ஆனந்துக்கு முரசு சின்னமும் ஒதுக்கப்பட்டது கரும்பு விவசாயி சின்னம் வேறு யாருக்கும் வேண்டுமா என மற்ற வேட்பாளர்களை அதிகாரிகள் கேட்டதால் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா நவநீதனுக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்கப்பட்டது இடைத்தேர்தலில் எழுபத்தி ஏழு பேர் போட்டியிட்டாலும் முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்களாக நான்கு பேர் உள்ளனர் அவர்களின் கல்வி தகுதி சொத்து விவரம் கடன் விவரம் சாதி பின்னணி பற்றி அறிந்து கொள்வோம் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளராக பணியாற்றுகிறார் நாற்பத்தி நான்கு வயதான ஆனந்த் ஈரோடு தண்ணீர் பந்தல் பாளையத்தில் வசித்து வருகிறார் எம்எஸ்சி முதுநிலை பட்டதாரியான இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஷேர் மார்க்கெட்டில் வணிகமும் மற்றும் விவசாயமும் செய்து வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் தேமுதிகவில் உள்ளார் பேரூர் கழக அவைத்தலைவர் மாவட்ட இளைஞரணி தலைவர் மாவட்ட துணை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பதவிகளை வகித்து வந்த ஆனந்த் தற்போது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் தனக்கு அசையும் சொத்துக்கள் நான்கு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அசையா சொத்தாக பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு நிலங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வங்கியில் தனது பெயரில் இரண்டு லட்சம் கடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தொகுதிக்குள் பெரும்பான்மை சமூகமான கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்த கே எஸ் தென்னரசு அதிமுக வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியால் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை பலப்படுத்த தென்னரசுவை ஆதரியுங்கள் என்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொங்கு வெள்ளாளர் சமூகத்தின் பெரும்பான்மையான பலமும் அதிமுகவின் வாக்கு வங்கியும் இவருக்கு சாதகமாக உள்ளது இதே தொகுதியின் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரோடு நகர அதிமுக செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஈரோடு நகர இணை செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நகர செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரெண்டாயிரம் ஆண்டு மீண்டும் ஈரோடு நகர அதிமுக செயலாளராக பணியாற்றியவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவராக ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதி செயலாளர் பொறுப்பு வகித்து வருகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்னில் ஈரோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறங்கி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் என் கே கே பெரியசாமியை இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியவர் புதிதாக ஈரோடு கிழக்கு தொகுதி பிரிக்கப்பட்ட பின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு அறுபத்தி நான்காயிரத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று சட்டமன்ற உறுப்பினரானவர் பிஎஸ்சி படித்துள்ள அதிமுக வேட்பாளர் தென்னரசு தாக்கல் செய்த வேட்பு மனுவில் இருப்பதாகவும் தனது மனைவி பெயரில் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தன் பெயரிலோ தனது மனைவி பெயரிலோ கடன் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடனே இல்லாத வேட்பாளராக அதிமுகவின் கே எஸ் தென்னரசு உள்ளார் ஸ்கிரீன் பிரிண்டிங் பட்டறை தொழில் நடத்தி வரும் இவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஈரோடு மாவட்ட தூக்குவோர் மத்திய சங்க பொதுச்செயலாளராக செயல்பட்டு வருகிறார் பெரியார் மாவட்ட தொழில் வர்த்தக சபை துணைத் தலைவராக இருபத்தி ரெண்டு ஆண்டுகளும் ஈரோடு ஸ்கிரீன் பிரிண்டிங் அசோசியேஷன் தலைவராக இருபது ஆண்டுகளும் செயலாளராக மூன்று ஆண்டுகளும் தமிழ்நாடு பிரிண்டிங் ப்ராசசிங் சம்மேளன மாநில தலைவராக பதினாறு ஆண்டுகளும் பதவி வகித்துள்ளார் தமிழ்நாடு பெட்ரோலியம் டீலர் அசோசியேஷன் மாவட்ட துணை தலைவராகவும் ஈரோடு மாவட்ட பாரத் பெட்ரோலியம் டீலர் அசோசியேஷன் தலைவராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் ஈரோடு கருங்கல்பாளையம் சொக்காய் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இவர் மனைவி டி பத்மினி மகன் டி கலையரசன் மருமகள் வி சுகாசினி மகள் டி கலைவாணி மருமகன் எஸ் பரணிதரன் ஆகியோருடன் வசித்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக செங்குந்தர் முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த மேனகா நவநீதன் களமிறக்கப்பட்டுள்ளார் சுமார் ஐம்பதாயிரம் வாக்கு வங்கியுள்ள செங்குந்தர் முதலியார் சமூக வாக்குகளை குறிவைத்து ஈரோடு கிழக்கு தொகுதியின் நாம் தமிழர் கட்சிக்குழு வேட்பாளர் மேனகா நவநீதனை களத்தில் நிறுத்தியிருக்கிறது முப்பத்தி ஆறு வயதான மேனகா நவநீதன் ஈரோடு என்ஜிஓ பூசாரி காலனி சென்னிமலை வீதியில் வாடகை வீட்டில் கணவர் நவநீதன் மகன் அறிவன் ஆகியோருடன் வசித்து வருகிறார் ஆடை வடிவமைப்பு படிப்பில் பிஎஸ்சி முடித்துள்ள மேனகா மருந்து விற்பனை பிரதிநிதியாக வேலை பார்த்து வருகிறார் மேலும் நாம் தமிழர் கட்சியில் தொகுதி மகளிர் பாசறை இணை செயலாளராகவும் உள்ளார் இவருக்கு இவரது சொந்த சமூகம் முழு ஆதரவு அளிக்குமா இல்லையா என்பது தேர்தல் முடிவில் தெரியும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகாவின் சொத்து மதிப்பு ஒன்பது லட்சத்து ஏழாயிரம் ரூபாய் என வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது கணவரின் பெயரில் ரெண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சொத்து உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தனது பெயரில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாயும் தனது கணவர் பெயரில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாயும் கடன் உள்ளதாக தனது வேட்புமனுவில் மேனகா தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் வேட்பாளராக களத்தில் இருப்பவர் இவி கே எஸ் இளங்கோவன் இவர் பெரியார் இ வே ராமசாமியின் அண்ணன் இ வே கிருஷ்ணசாமியின் பேரனும் அவரது மகன் இவி கே சம்பத்தின் மகனும் ஆவார் இளங்கோவனின் தாயார் இவி கே சுலோச்சனா சம்பத் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைப்பு செயலாளராக இருந்தார் பெரியாரின் பேரன் ஈவி சம்பத்தின் மகன் என்ற அடையாளங்களுடன் அரசியலுக்குள் நுழைந்த ஈவி கே சிலங்கோவனுக்கு நான்கு வயதாகிறது பிஏ பொருளாதாரம் படித்துள்ள இவர் இந்து நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இவருக்கு வரலட்சுமி என்ற மனைவியும் சஞ்சய் சம்பத் என்ற மகனும் உள்ளனர் இவரது மூத்த மகன் திருமகன் ஈவேரா கடந்த மாதம் மாரடைப்பால் காலமானார் அவர் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மரணமடைந்ததால் இப்போது இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது சென்னையில் மணப்பாக்கத்திலும் கச்சேரி வீதியிலும் வீடுகள் உள்ளன இளங்கோவன் சமூக வாக்குகள் சுமார் முதல் வரை இருப்பதாக கூறப்படுகிறது நாயக்கர் சமூகம் மெஜாரிட்டி இல்லை என்றாலும் அவருக்கு அனைத்து சமூக வாக்குகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது குறிப்பாக நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை கொண்ட இஸ்லாமிய வாக்கு வங்கி இளங்கோவனுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று திமுக கூட்டணியினர் நம்புகின்றனர் தெலுங்கு பிளஸ் கன்னடம் பேசும் சமூகங்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வாக்குகள் பட்டியல் சமூக வாக்குகள் பெரும்பாலும் திமுக அணிக்கு ஆதரவாக இருக்கிறது இஸ்லாமிய கட்சிகளான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ மனிதநேய ஜனநாயக கட்சிகள் ஆதரவு காங்கிரஸ் வேட்பாளர் இளங்கோவனுக்கு ஆதரவாக உள்ளது இவிகே ஸ்ரீலங்கோவனுக்கு மூன்று கோடியே 50 லட்சம் ரூபாய் சொத்து இருப்பதாக வேட்புமணவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது மனைவி பேரில் 7 கோடியே 16 லட்சத்துக்கும், குடும்பம் சார்பில் 8 கோடியே 12 லட்சம் ரூபாய்க்கும் சொத்து உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது பெயரில் 1 கோடியே 29 லட்சம் ரூபாயும், மனைவி பேரில் 1 கோடியே 71 லட்சம் ரூபாயும், குடும்பம் சார்பில் 47 லட்சத்து 55000 ரூபாயும் கடன் இருப்பதாக வேட்புமனுவில் இவிகே சிலங்கோவன் தெரிவித்துள்ளார்